தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியல்களுக்கு தான் எப்போவுமே மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைக்கும். அப்படிப்பட்ட சீரியல்களில் நிதானியந்தன் பொன்வசந்தம் சீரியலும் ஒன்று. இந்த சீரியலுக்கு இப்போவும் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோடு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின எபிசோடில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு முந்தின எபிசோடில் பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு சம்பவங்களும் நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அனிருத் கூட அனு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா அனுவை அனிருத்தே கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கூட அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. சூரியமந்த லவ் பற்றி இவங்க பேசவே இல்லை. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாம் இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா அதாவது அனிருத் அம்மாவும் வந்துடுறாங்க. அனிருத் அம்மா வந்து அங்கே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கல்யாணத்துக்கு சம்மதமாகினதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசி முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இது சுத்தமாக மனசுக்குள்ளே அதாவது புஷ்பாவோட மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை கேள்வி கேட்க வச்சுருக்குது. இந்த பக்கம் காலனியாலெலாம் சேர்ந்து ரகுபதி வீட்டுக்கு போய் அதாவது சுப்புவோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போது உனக்கு தெரியுமான்னு சொல்லி வெறுப்பேத்த. அதுக்கப்புறம் ரகுபதி வெளியே வந்து சுப்புவோட பொண்ணுக்கு என் பையன் சம்பத்தோட தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லி வீராப்பா வசனம் பேசிட்டு ரொம்பவே கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு சாமியாடிமா வந்து ஒரு நல்ல வழியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே கடுப்பில் இருக்காரு சூர்யா. கூடவே பங்கஜும் தான். பங்கஜ் வந்து எப்பாரு சூர்யா நான் உனக்காக என்ன வேணால் செய்வேன் நீ சொல்லு இப்போ நான் செய்கிறேன்னு ஒன்று ஏண்டா நீ தான் அணு கெட்டவ அப்படி இப்படின்னு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது நீயே நல்லவங்கிற உன்னை இந்த நிலமையில பார்க்க முடியல சூர்யா. உனக்காக நான் இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன்னு ஒன்று எதுவும் செய்ய வேணாம் பங்கஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாத்தையும் சூர்யாவோட அம்மா கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விடுங்கம்மா அவனை எந்த ரூல்ஸ்லையும் நம்ம தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் நடக்குது. பங்கஜ் வந்து தனியாக ஃபீல் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதா சார் அப்படின்னு ஒன்று எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னால் பிரச்சனை ஏறன்றாங்க. பாத்தியா சூர்யா நான் சுப்பு சார் சரியாக இருந்தாருனா நான் உனக்காக அவர்கிட்ட போய் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாடா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா. அதோட எபிசோடு முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடோட ஓப்பனிங்லேயே நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அணு நைட்டு மெசேஜ் பார்க்குறாங்க. அது அனிருத் அனுப்பின மெசேஜ். அதை பார்த்து அழுதுட்டு இருக்கப்போ திடீர்னு புஷ்பா எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது அனிருத் தான் மெசேஜ் பண்ணிட்டாரு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது புஷ்பா சொல்கிறாங்க நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சூர்ய சார்ட்ட முன்னாடி இதை பற்றி பேசி அப்படின்னு சொல்லும் போது சுப்பு பார்த்துட்டு என்னம்மா என்னமா அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ தான் அனுத் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கி நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த லவ் மேட்டருக்கு பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக சம்மதமும் வாங்கிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் சூர்யா சாருக்காக தான் இதை சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அனுவோட வீட்டுக்கு அதாவது அனிருத்தோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க அவர் வெயிட் பண்ணிருக்கும்போது இங்கே அனிருத்துக்கு கை கால் புரியவே இல்லை. என்னென்னா நைட் அனுப்பின மெசேஜுக்கு எந்த ரிப்ளும் வரலன்னு சொல்லி அவர் ரொம்பவே கஷ்டத்தில் அங்கேயும் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இதை பற்றி சொன்ன உடனே அதாவது உடனே சுப்பு ஃபோன் பண்ணி சம்மதங்கிற விஷயத்தை சொன்ன உடனே சந்தோஷமாக இருந்தது. நல்ல நாள் பார்த்து மற்ற விஷயங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கோயிலில் புஷ்பா நிறைய மனக்குழப்பத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சூரியோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ளே பேசப்பட்டு இருக்குது. நாம ஒன்று நினைக்க கடைசியில் இப்படி ஒன்றா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அனிருத்தோட அம்மா வந்துடுறாங்க. அனிருத்தோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே எப்பவுமே கல்யாணத்தை பற்றி பேசாத அனிருத் இப்போ அனுபவ பார்த்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவன் மனசு வரக்குள்ள இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது எப்படியாவது இப்போ சூர்யா சார் நான் முன்னாடியே சுப்புகிட்ட பேச சொல்லியிருக்கணும் நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். எது எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்கிறத நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அனு ஆஃபீஸ் கிளம்பும் போது என்னம்மா அனுமா நீ வேலையை வந்து ரிசைன் பண்ணுறதை 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிவிடு இல்லைன்னா அவங்க நோட்டீஸ் பீரியடில் காசு பிடிச்சான்னு பிடிப்பாங்க பிடிச்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி பேசிட்டு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டு ஆஃபீஸில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க. சூர்யாவும் காரில் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்காரு. அப்போ மீரா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோன்னா ஆஃபீஸ் தான் வந்துட்டுருக்கேன் ஆஃபீஸ் வந்து சொல்கிறேன்ருக்காங்க. அனுவும் சோகமாக உட்காந்துட்டு இருக்க கரெக்டாக சூர்யா உள்ளே வராரு. இவங்க ரிசர்வேஷனை பற்றி சொல்ல போகிறாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சது. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.